உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டாக்க, ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நண்பர்களே சிறப்பான மாதமாக அமையும், நல்ல மேன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல பல ஏற்றங்களை நீங்க இதனால் அந்த நான் சொன்னதை போல கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யாம விடுபட்டு இருக்கீங்களோ, ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் தங்களுடைய பழைய வேலைகளை விட்டுட்டு தெரிஞ்ச தொழிலை விட்டு தெரியாத தொழில கூட ஒரு முன்னெடுத்து வைத்திருப்பார். எப்படியோ பொழைச்சா போறோம், இவருக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு ஆவின் கடை வைப்பார். ஏதோ பொழைச்சா போறோம் சாமி, நம்ம வேலை செய்யறோம், வருமானம் வரணும், இவ்வளவுதான் எனக்கு முக்கியம். அப்போ பொழப்புக்காக சம்பந்தம் இல்லாத தொழில கூட கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க கால் பதித்திருப்பீர்கள், முதலீடு போட்டிருப்பீர்கள். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய மாதமாக, அந்த பழைய மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம், மறக்க வேண்டிய மாதங்கள் எல்லாம், கடந்து கூடிய காலங்கள் எல்லாம், மறக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய விதமாக நன்மை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2021 பிறக்குது. அதுல ஆரம்ப மாதமாக விளங்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பை தருகிறது. தனுசு ராசி என்பவர்களே கவலை வேண்டாம், கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனையா இருக்குது தனுசு ராசி நண்பர்கள், என்னெல்லாம் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நான் சும்மாவது தனுசு ராசி நண்பர்களை பார்த்து யோகங்களை சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பல. அதிர்ஷ்ட யோகங்களை பத்தியோ, அனபா யோகங்களை பத்தியோ, லக்ஷ்மி யோகம், குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் அடிச்சு தூள் கலப்ப போகும் ராசிகள்லாம் நான் உங்களை சொல்ல விரும்பல. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், நான் சொல்லிட்டேனே, தொடர்ந்து ஒரு தொழில் செய்துட்டு வரவங்க கூட மாற்று தொழிலை சிந்தித்திருப்பீர்கள், உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க தொழில் மாற்றங்களையோ அல்லது காலத்தின் கட்டாயத்தையோ, கால மாற்றத்தையோ கட்டாயம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய, உங்களை பிடிச்சு கொஞ்சம் லிப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மேல தூக்கி விடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இது நாள் வரையில் தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா, உங்க ராசிநாதன் ராசியிலேயே இருந்தார். பொதுவாக குரு சுத்தி வெங்கு வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இருக்கும் இடத்தை பாழ் செய்வார். இது ஒரு ஜோதிட ரகசியம், ஜோதிட சூக்ஷமம். இந்த தளத்துல இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த குரு தனிச்சு இருந்து இருக்க கூடாது. அதே சமயத்தில் அங்க கூட யாருந்தாங்க, சனியும் கேதுவும் இருந்தார்கள். அப்ப தனுசு ராசி, அதுதான் சொன்ன தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு கட்டி போட்டா மாதிரி இருந்திருக்கும், செயல்பட முடியாமல் இருந்திருக்கும். இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இப்போ இந்த 2021 உங்களுக்கு பிறந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி, வர்த்தகம் எப்படி இருக்கும் சாமி. தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில நல்ல வரவு செலவுகள் இருக்கும், தொழில வளர்ச்சிகள் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், நித்தம் நித்தம் தினந்தோறும் செய்யக்கூடிய, தினப்படி செய்யக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த வரவு செலவுகள்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போன மாசம் நவம்பர் மாசம் ₹1,00,000 தினந்தோறும் வியாபாரம்னா, இன்றைய தினம் இந்த ஜனவரி மாசத்துல அது 1,50,000 மாறும். போன மாசம் ₹40,00,000 டர்ன்ஓவர் சாமினா, இந்த மாசம் ₹50,00,000 டர்ன்ஓவர் பண்ணலாம். அப்ப வியாபாரம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டீங்கனாக்கா, தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, யாருங்க 10ஆம் அதிபதி யாரு அப்படின்னு சொன்னாக்கா, கேந்திர ஸ்தான அதிபதி புதன் பகவான் உங்க ஸ்தானத்துலதான் இருக்கிறாரு. அங்கிருந்து தாங்க அப்புறம் மற்ற இடத்துக்கு எங்க போறாருங்க, 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குமான 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கேந்திர ஸ்தானம் பலம் பெற்றவர் அந்த 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது பண தட்டுப்பாடுகள் குறையும். தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன பெரிய குறையா இருக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறையா இருக்கு, வருமானம் குறைவானதாக இருக்கு. நமக்கு ஏதேனும் பணம் வந்து சேருமா, நமக்கு வந்து வந்து நமக்கு அடுத்தவன் பணம் எனக்கு வேணாம் சாமி, இப்படி கூட சொல்லுவாங்க தனுசு ராசி சார், எனக்கு அடுத்தவன் காசு வேணாம் சார், எனக்கு வர வேண்டிய பணம் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கொடுத்த பணம் மாட்டிக்கிச்சு சார். ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்த மாட்டினவங்களும் இருக்காங்க, 10,000 ரூபா கொடுத்த மாட்டினவங்களும் இருக்காங்க, 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா கொடுத்த மாட்டினவங்களும் இருக்காங்க. அவங்க பத்திரம்லாம் ஏண்டதா சார் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு, டிராயர்லாம் வச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும், வேடிக்கை பார்க்கலாம். அவன் பணம் ஏண்ட இருக்கு நினைச்சுக்கலாம், எழுதிக்கலாம், நிமிந்து பார்த்துக்கலாம். ஆனால் உங்களால் உங்க பணத்தை அனுபவிக்க முடிஞ்சதா கடந்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு கேட்டா இல்லை என்றுதான் பொருள். இதுதான் உண்மை. இது சரியா இல்லையா, நான் சொல்றது கரெக்டா இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தெளிவா ஓப்பனா உங்களால் இந்த ராசி பலன்களை சொல்கின்ற பொழுது, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிய போது, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியதான் நம்முடைய சாஸ்திரம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்காட்டக்கூடியதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். அப்ப இது எங்க இது எதையுமே மறைக்காம அழகா எடுத்து அங்க போய் அவனை டைய நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படிதான் அவனுக்கு இருக்க போது, நீ சரிவர மேல வர வேண்டும், உன்னை எச்சரிக்கை செய்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தை சாமி கையில கொடுத்துருக்கிறார். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வடக்கு வம்பு தும்பு இருந்திருக்கும், உண்டா இல்லையாங்கிறத நீங்க யோசிச்சு, உங்களுக்கு உண்டா இல்லையான்னு யோசிச்சு நீங்க கமெண்ட்ல போடுங்க. வடக்கு வம்பு தும்பு சம்பந்தப்பட்டது இருக்கும், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது இருக்கும், பஞ்சாயத்து இருக்கும், ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும். பஞ்சாயத்து உங்க லெவல ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசக்கூடியதா இருக்கலாம், ஒரு 4 பேர் மத்தியசம் பண்ணக்கூடியதா இருக்கலாம், அல்லது அது அரசாங்கம் தொடர்பு சம்பந்தப்பட்டது, கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட வழக்காக கூட இருக்கலாம். ஆக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்களே ஆனால், சிக்கல்ல இருப்பார்களே ஆனால், எனக்கு ஃபேவரபிளா எனக்கு பதில் வருமா சாமி, எனக்கு சாதகமா தீர்ப்பு வருமா சாமி, நான் இதில் தப்பிப்பனா சாமி என்று கேட்டால், நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பதில் வருவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் தனுசு ராசி நேயர்களே.